ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்திய வானியல் ஆராய்ச்சி மையத்திலிருந்து ஒரு பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ், அதிலிருந்து ஒரு பல்வேறு விதமான போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. இந்த போஸ்ட்டை பற்றி விரிவாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அதற்கு முன்னாடி இந்த பெல் பட்டன் இன்றைக்கி கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். விண்வெளி, அதாவது வானியல் ஆராய்ச்சி மையத்தில் என்ன வேலை பறிச்சிருக்காங்கன்னா, அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, அதாவது பேச்சுலர் டிகிரிக்கு இந்த போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. இல்லை குவாலிஃபிகேஷன் எழுது வேணும்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காமர்ஸ் அண்ட் ஈக்குவலண்ட் ஃபார் ரெகக்னிஷன், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில் ஆர்ட்ஸை பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கூட கம்ப்யூட்டர் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, இன்டர்நெட்டு, டேலி, இந்த மாதிரி முடிச்சிருக்கணும். ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. நல்ல ஒரு ரொம்ப நல்ல ஜாப் ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் தான். இதோட வேக்கண்ட் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு 5 வேக்கண்ட், ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ். பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,500 ரூபாயிலிருந்து 81,100 ரூபா கொடுக்குறாங்க. நேம் ஆஃப் த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, பெங்களூர், கொடைக்கானல், காவலூர், ஹொசகோட்டா, கோரிபண்டூர், இந்த மாதிரி ஊர்களில் கொடுத்துருக்காங்க. அது யூஆர்ஸ், யூஆருக்கு 3 போஸ்ட்டும், ஓபிசிக்கு 1, எஸ்சிக்கு 1 கொடுத்துருக்காங்க. அப்ளை லாஸ்ட்டில் பார்ப்போம். அதுக்கடுத்து ஒரு வேலை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கு 1 போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. இப்படி ஒரு 4 விதமான போஸ்ட் ஒதுக்கிது. யூஆர் அன்ரிசோர் யாரெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், 3 வருஷம் ஃபுல் டைம் படிச்சிருப்பீங்கள, அவங்களுக்கு வித்தின் 60% குறையாமல் இருக்கணும் மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் படித்திருக்க வேண்டும். மினிமம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு இது வேணும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு இது தான். இதுக்கும் ஆன்லைன் தான் அப்ளை பண்ணணும். ரிட்டன் எக்ஸாம் தான். ஜென்ரல் இங்கிலீஷ், மேக்ஸ், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் சப்ஜெக்ட் ரிலேட்டட், டிப்ளமோ லெவல் எலக்ட்ரானிக், ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்லாம் கேட்டுட்டு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் கொஸ்டின் கேட்போன்னு போட்டிருக்காங்க. சரி, அடுத்த போஸ்ட் போவோம். இதுவும் அதேமாதிரி தான், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அதில் 1 போஸ்ட் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இதில் 3 வருஷம். அதேமாதிரி தான் இது கேட்டிருக்காங்க. 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பர்டைஸ் இன் ஹேண்ட்லிங் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், இமேஜிங் டிவைஸ், க்ளீன் ரூம்ஸ் அண்ட் இஎஸ்டி ப்ரொடக்ஷன்ஸ், இது வேணும் எக்ஸ்பீரியன்ஸில். இது டிஸ்டர்பில் இது கேட்டிருக்காங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் காவனூரில் ஜாப் லொக்கேஷன். சிலபஸ் எப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ், மேக்ஸ், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின், இது கேட்டிருக்காங்க. எல்லாமே ஓரளவு ஈஸியாக தான் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. அடுத்த போஸ்ட் பார்ப்போம். இது என்னென்னா மெக்கானிக், ஏ கிரேடு மெக்கானிக் கேட்டிருக்காங்க. 2 போஸ்ட், 2 போஸ்ட் ஓபிசிக்கு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாயிலேருந்து 63,200 ரூபா கொடுத்துருக்காங்க. நல்ல சம்பளம் தான், நல்ல ஒரு மரியாதைக்குரிய வேலை தான். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி வித் 2 இயர்ஸ் NCTVT சர்டிஃபிகேட் கோர்ஸ், ஐடிஐ இன் ட்ரேட் மில் ரைட்டிங், மெக்கானிக்கல் மெக்கானிஸ்ட் ஃபில்டர் வித் அட்லீஸ்ட் 60% மார்க் இன் அரசு அங்கீகாரம் வச்ச பள்ளிகளில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா டீட்டெயிலும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிபிள் நாலேஜ் ஆஃப் வெல்டிங் வைக்கிறது, மெயின்டெனன்ஸ், ஐடி, ஐடியை பிடிச்சவங்க, அதாவது வெல்டிங் இந்த மாதிரி, ப்ளம்பிங் இந்த மாதிரி பிடிச்சவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தாராளமாக பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக ஆன்லைன் தான். இவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே மாதிரி தான், ஜென்ரல் இங்கிலீஷ், மேக்ஸ், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் சப்ஜெக்ட் ரிலேட்டட் கொஸ்டின், ஐடிஐ லெவல். ஒரு நல்ல போஸ்ட்டு தான். இந்த 4 போஸ்ட்டுக்குமே லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 30/9/2019, இந்த மாதம் லாஸ்ட்டோடு முடிஞ்சு.
ஓப்பனிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 1/9/2019 ஓப்பன். மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ப்ரிண்ட் எடுப்பீங்களா, அந்த ப்ரிண்ட்டை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ், பிளாக் நம்பர் 2, கோரமங்களா, பெங்களூர், 560034 அப்படிங்கிற அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். போஸ்ட் கவருக்கு மேலே நேம் ஆஃப் த போஸ்ட், என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோங்கிறத எழுதி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் லிங்க்கு வந்து அந்த வெப்சைட் லிங்க் ரெண்டையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஒரு நல்ல ஜாப் தான் ஃப்ரெண்ட்ஸ், முயற்சி பண்ணுங்கள். இதுதான் அந்த அஃபிசிக்கல் வெப்சைட். அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. என்றைக்கு லாஸ்ட் டேட்டு, என்றைக்குன்னு எல்லாம் கிளியராக இதில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் காவலூர், இந்த இதுக்கு தான் காவல், 3-4 வேக்கண்ட்டுக்குமே தமிழ்நாட்டில் தான். அதில் அந்த அப்பர் டிவிஷன் கிளர்க்கு மட்டும்தான் எல்லா போஸ்ட்டுக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கொடைக்கானலுக்கு ஒரு போஸ்ட், தமிழ்நாட்டுக்கும் ஒன்று இருக்குது. நல்ல போஸ்ட்டு தான், அவ்வளோவோ போட்டிலாம் இருக்காது. அதனால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம், கவலைப்படாமல் பண்ணுங்கள். நல்ல ஒரு போஸ்ட்டு மிக்ஸ் பண்ணாதுங்க. எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா, நான் கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன், அதில் உள்ள டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நேரம் இங்கே வந்துடும், இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆனால் இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் உங்கள் அக்கௌண்ட்டை. ரிஜிஸ்டர்னா ரொம்ப ஈஸி தான். உங்கள் ஃபார்மலாக உங்கள் நேம், உங்கள் இமெயில் அட்ரெஸ்ஸு, அந்த கோடு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் ஆயிரும். உங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் எத்தனை கேபிள் கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த் எத்தனை கேபிள் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் தாராளமாக பார்த்துக்கோங்க. ஓல்டு ஜாப் போஸ்டிங் அது இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. இதில் என்னென்ன ஜாப்லாம் முதல்ல கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்குது, அது தேவையான உங்களுக்கு பழசுக்கு பார்க்கணும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக லாகின் கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நீங்கள் ஹோம்பேஜ் வந்து இந்த அப்ளை பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நல்ல போஸ்ட், முயற்சி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.